அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடெண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள். www.harrowindependentcollege.co.uk அரசின் திடீர் மாற்றம். ஹக்கீம் எம்பி வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பாரிய கலவரம், சர்ச்சையை கிளப்பும் அமைச்சர் வாசுதேவ. தமிழரசுக் கட்சியினர் வவுனியாவில் முக்கிய கலந்துரையாடல். இலங்கை மீதான குற்றச்சாட்டுகள் போலியானவை, பிரதிநிதிகள் மீது கடும் சீற்றம். மின்சாரம் வழங்குவதில் சிக்கல், இலங்கை மின்சார சபை தகவல். ரணிலை தோற்கடிக்க சர்வதேச ரீதியில் சதி, அம்பலப்படுத்தினார் வஜ்ர அபிவர்த்தர. தடுப்பூசி விநியோகத்தில் பாகுபாடு, ராஜித சேனாரத்ன குற்றச்சாட்டு. ஜால் போதனா வைத்தியசாலைக்கு வருவோருக்கு முக்கிய அறிவிப்பு. வெடித்தது மக்கள் போராட்டம், மியான்மரில் தொடர்கின்றது பதட்டம். கோவிட் 19 தொற்றினால் உயிரிழப்பவர்களை நல்லடக்கம் செய்யப்படுவதை நீண்டகாலமாக இழுத்தடித்துவிட்டு இறுதியில் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருப்பதையிட்டு நிம்மதியடைகின்றோம் என முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் இந்த விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிராது விடுத்திருந்தால் அவ்வாறே உறுப்பு நாடுகள் சிலவற்றால் இலங்கை மீது கொண்டுவரப்பட்ட பிரேரணையில் சேர்க்கப்படாது விடுத்திருத்தல் வேண்டுமென்றே மேற்கொள்ள மக்களின் ஒரு சாராரை மனவேதனைக்குள்ளாக்கிய இத்தகைய எரியூட்டும் அவலத்திற்கு தீர்வு கிட்டியிருக்க மாட்டாது. எங்களது இழந்த உரிமையை மீளப் பெறுவதற்கு உதவிய பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஏராளமான சிவில் சமூக அமைப்புகள், உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் என்பன தனியாகவும் கூட்டாகவும் இதற்காக குரல் கொடுத்திருந்த நன்றி அறிதலோடு நினைவு கோருகின்றோம். இந்த விவகாரத்தில் வெளிநாட்டு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை ஒன்றிணைத்து செயற்படும் இஸ்லாமிய நாடுகளின் ஒன்றியம் போன்றவற்றின் அழுத்தம் கடந்த சில மாதங்களாக சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டு வந்திருந்தது என்றுள்ளது. உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையற்றதாகும் என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அதில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டிய பிரதான காரணி தொடர்பில் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை. உயிர்த்தனாயிறு தாக்குதலுடன் எதிர்பார்க்கப்பட்ட பிரிதொரு விடயம் என்ன என்பதே இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது MCC ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக நடைபெறவிருந்த தேர்தலை நோக்காக கொண்டு உயிர்த்தனாயிறு தாக்குதலுடன் பிரிதொரு சிவில் கலவரத்தை உண்டாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனவா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டிருக்க வேண்டும். ஜக்ரான் மற்றும் அவர் சார்ந்தவர்களுக்கு தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்வது மாத்திரமே இலக்காக காணப்பட்டது. ஆனால் இந்த தாக்குதலுடன் நாட்டில் உள்ள கத்தோலிக்க, சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய கலவரத்தை ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை ஜக்ரான் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இதுபோன்ற விடயங்கள் தொடர்பில் இந்த அறிக்கையில் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாகவே அதனை முழுமையற்ற அறிக்கையாக நாம் கருதுகின்றோம் என்றார். தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராசா, CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், ஸ்ரீதரன், சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஈ சரவணபவன், அரியநேந்திரன், சிவமோகன், ஸ்ரீநேசன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான சத்தியலிங்கம், சஜந்தன், குருகுல ராஜா, சட்டத்தன்னை வி தவராசா, மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இக்கூட்டத்தில் ஜெனிவா அமர்வுகள் மற்றும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சமகால பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துடன் காணப்படும் சர்வதேச பிரதிநிதிகள் தமது ஓய்வூதிய காலத்தில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஊடகம் ஒன்று தனது கோபத்தினை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் சட்டமா அதிபர் டிரம்சி கிளாக், போர்க்குற்ற விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் ஸ்டீபன் டிராப், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் முன்னாள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை, ஐக்கிய நாடுகளின் முன்னாள் வல்லுநர் ஜஸ்மீன் ஆகியோரை இலக்கு வைத்து தனது கோபத்தினை வெளிப்படுத்தியுள்ளது.
வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டுமென ஐக்கிய நாடுகளின் முன்னாள் ஆணையாளர்கள், சிறப்பு அறிக்கையாளர்கள், வல்லுநர்கள் என பலரது கூட்டு அறிக்கைக்கு பின்னராக இவ்வாறான கோபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இவர்களது உறவுகளுக்கான ஆதாரங்களை ஊடக பதிவுகளை குறிப்பிட்டு இலங்கை மீதான இவர்களது குற்றச்சாட்டுகள் போலியானவை என்றும், இவர்களின் நிலைப்பாடு ஒரு பக்க சார்பானது எனவும் குறித்த ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது. நீர்மின் உற்பத்தி படிப்படியாக வீழ்ச்சியடைந்து வருகின்றமையினால் தடையின்றி மின்சாரம் வழங்குவதில் சிக்கல் தன்மை காணப்படுவதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. வறண்ட வானிலை காரணமாக 74% மின்சார உற்பத்தியை நிலக்கரி, டீசல் மற்றும் வெப்பம் ஆகியவற்றின் ஊடாகவே பெற வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது எனவும் அந்த அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இந்த நாட்களில் மொத்த மின் உற்பத்தி சுமார் 38.46 ஜிகாவாட் ஆகும். வறண்ட வானிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி 23.1% அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனாலும் எவ்விதமான தடைகளும் இல்லாமல் மின்சாரத்தை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அரசியல் ரீதியாக தோற்கடிப்பதற்கு சர்வதேச ரீதியில் சதித்திட்டங்கள் செய்யப்படுகின்றன என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபேவர்தர தெரிவித்துள்ளார். அவற்றை தோற்கடிப்பதற்கு தாம் தொடர்ந்தும் போராடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களை எரித்தமைக்காக அவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடுகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சர்வதேச அழுத்தங்கள் காரணமாகவே கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது. ஆனாலும் குறித்த தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்யாமல் எரித்தமைக்காக அவர்களின் உறவினர்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். பொதுமக்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், 2021 வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போதும், 6 முன்பு இடம்பெற்ற கொரோனா தொற்று தொடர்பான விவாதத்தின் போதும் தடுப்பூசிகளை கொள்ளளவு செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் தேவையான எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை அவசிய நேரத்தில் கொள்ளனவு செய்ய அரசு தவறிவிட்டது. தற்போது கொள்ளனவு செய்திருக்கும் கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை சனத்தொகையுடன் ஒப்பிடும் போது போதுமானதாக இல்லை. தடுப்பூசி விநியோகத்தின் போது அரசாங்கம் தமது ஆதரவாளர்களுக்கே முன்னுரிமை அளிக்கின்றது என்றார். ஜால்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்களை பார்வையிட இன்றிலிருந்து ஒருவருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என ஜால்போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ள அவர், ஜால்போதனா வைத்தியசாலை வடக்கு மாகாணத்தில் உள்ள நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் பெரும் பங்காற்றி வரும் நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட சில சூழ்நிலை காரணமாக எமது வைத்திய சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்தன. எனினும் ஜால்போதனா வைத்தியசாலையின் வளமையான செயற்பாடுகள் எதிர்வரும் 5 முதல் மீள ஆரம்பிக்கும். அண்மையில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மூவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் சில பிரிவுகள் மூடப்பட்டதோடு தன்மைப்படுத்தல் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் தற்போது அந்த நிலைமை சீராக்கப்பட்டு எதிர்வரும் 5 வைத்தியசாலையின் வளமையான செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களை பார்வையிட ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என்றார். மியன்மாரில் ராணுவ ஆட்சியை எதிர்த்து போராடியவர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரதான நகரமான ஜாங்கோன் மற்றும் பிற இடங்களில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இன்று இத்துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் ஊடகவியலாளர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற தேர்தலில் மோசடி இடம்பெற்றதாக தெரிவித்து மியன்மாரில் ஆட்சி அதிகாரத்தை கடந்த பிப்ரவரி 1 ராணுவம் கைப்பற்றியதைத் தொடர்ந்து அங்கு ஜனநாயக ஆட்சியை வலியுறுத்தி மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை அந்நாட்டில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஆங் சாங் சூகி மற்றும் அவரது கட்சியின் பெருமளவிலான பிரதிநிதிகளை ராணுவம் தடுத்து வைத்துள்ளது. ஆங் சாங் சூகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடம் தொடர்பாக இன்னும் உறுதியாக தெரியாத நிலையில் அவர் இந்த வாரம் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டது
உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மக்கள் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் உலக நாடுகள் மியான்மரில் ஜனநாயக ஆட்சியை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி வருவதுடன் அமெரிக்க உள்ளிட்ட சில நாடுகள் பொருளாதார தடை உத்திகளையும் பயன்படுத்தியுள்ளன. அத்துடன் மியான்மரின் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவர் நாட்டில் ராணுவ ஆட்சியை நிறுத்துவதற்கு எந்தவொரு வழியையும் பயன்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.